இந்த ஸ்லட்டு நெட்டு இருந்தால் தான் ஆசிரியர்களாக நியமிக்கப்படுவார்னு சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி பல்கலைக்கழகங்கள், ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலும் ஒவ்வொரு விதமான ஊதியங்கள் இருந்தது உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு அதெல்லாம் கூட இப்போ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எல்லா பல்கலைக்கழகங்களிலேயும் ஆசிரியர்களுக்கும் அவர்களுக்குள்ள குவாலிஃபிகேஷனும் சரி, அதே மாதிரி ஊதியமும் சரி, எல்லாம் சமமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கோம். அதெல்லாம் வருங்காலம் இப்போ இன்னும் ஒரு இந்த மாதத்துக்குள்ளே ஆகஸ்ட்டில் எல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி, இந்த நான் டீச்சிங் ஸ்டாஃப் இருக்காங்கள்ல அவங்களுக்கு கூட எந்தெந்த மாதிரி பிரிவுகள் இருக்கணும், எந்தெந்த மாதிரி ஊதியம் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க வந்து உட்காந்து ஆகஸ்ட்டில் டிஸ்கஸ் பண்ணி எல்லா பல்கலைக்கழகங்களுக்கும் ஒரே மாதிரியாக இருப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வைக்கணும். இல்லைங்க, அதாங்க சொன்னேன், கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ்னால் கவர்மெண்ட் காலேஜஸ், அதே மாதிரி அதனோட அஃபிலியேட்டடாக இருக்கிற மற்ற கல்லூரிகள், அந்த தனியார் நடத்துகிற கல்லூரியாக இருந்தாலும், அட்டானமஸ் கல்லூரியாக இருந்தாலும், சிறுபான்மையினர் கல்லூரியாக இருந்தாலும், எல்லா கல்லூரியிலும் ஒரே மாதிரி செலவு. அது டீம்டு யூனிவர்சிட்டிஸ்ன்னு கிட்ட வராது. ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். அது ரெண்டு வருஷமா ரெண்டு மூணு வருஷமா நடக்கல, உண்மைதான். அது அந்த ஸ்லெட் எக்ஸாம், அந்த தேர்வை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் இந்த ஆண்டே செய்யப்படும்னு சொல்லியிருக்கிறோம். அது ஒரு பல்கலைக்கழகம் தான் நடத்தணும். அது எந்த பல்கலைக்கழகம் என்பதை விரைவில் முடிவு செய்து நீங்கள் இதை இதை பற்றி பேசுங்க, எஜுகேஷனை பற்றி பேசுங்க, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். அதெல்லாம் நீங்களே முடிவு பண்ணி எது ஒன்றாலும் சொல்லிங்க, இதெல்லாம் நாங்கள் பார்க்காதது கிடையாது. அதான் தமிழக முதலமைச்சரே சொல்லியிருக்கிறார், சட்ட ரீதியாக சந்திக்க வேண்டிய இடத்துல சந்திப்போம். ஒய்யா தான் சொல்லிட்டேன்ல, சட்ட ரீதியாக எதுவாக இருந்தாலும் சந்திப்போம். இல்லை, இப்போ அதுதான் அந்த மாதிரி பிரச்சனை இருந்தது. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தான் சிலர் இருந்தாங்க, அவங்களெல்லாம் வந்து காலி இருக்கிற இடங்களுக்கு பணி நியமனம் செய்து விட்டோம். இன்னும் கூட கொஞ்சம் சர்ப்ளஸ் ஸ்டாஃப்லாம் இருக்காங்க. ஆமாம், இதெல்லாம் நம்ம பணி வரும்போது அவங்களுக்குள்ள அந்த ஒர்க் பண்ணவங்களுக்கு அதுக்குள்ள தகுதிகள் நியமிக்கப்பட்டு அவர்கள் நியமிக்கப்படுவார்கள். ஓகே, போதும். அதுவே போதும், ஸ்லெட்டு ஒரு வருஷம் நடத்தினாலே போதும். வழக்கமாக இப்பொழுது எடுத்ததோ இப்போ நடத்தாமலே இருந்துட்டாங்களே, அதனால் இப்போ நாங்கள் நடத்துகிறோம், ஸ்லெட்டு தேர்வை நடத்தப் போகிறோம். அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, ஸ்லெட்டு தேர்வு நடத்தப்படும். அதே மாதிரி கல்லூரிகளை பொறுத்தவரையில் இந்த தேர்வுகள் எல்லாம் கூட இந்த தேதியிலேருந்து இந்த தேதிகளுக்குள் நடத்த, ஒரு இதில் முதல்ல நடத்துவாங்க, அந்த மாதிரிலாம் இருந்த முறை கூட எல்லா கல்லூரிகளிலேயும் ஒரு இந்த குறிப்பிட்ட காலத்திற்குள், நமது இப்போ மார்ச் 1லேருந்து மார்ச் 31க்குள்ளே தேர்வு நடக்கணும்னா தேர்வு நடத்தப்படும் என்ற முடிவும் கலந்து பேசி அதையும் எடுக்கவிருக்கிறார்கள். அதெல்லாம் வெகு விரைவிலே, இன்னும் வெகு விரைவிலே துணைவேந்தர்கள் எல்லாம் தனியாக கூட்டி பேசி முடிவெடுப்பார்கள். உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.